சினி சமூக நேயர்களுக்கு காலை வணக்கம். சமந்தாவும் நாகச்சைதன்யாவும் பிரிய போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்ததுமே ரசிகர்கள் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. சில நாளுக்கு முன்னாடி இருந்து பேசப்பட்ட இந்த விஷயம் வதந்தியாதான் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா உண்மையாலுமே நாங்க பிரிய போறோம், இது எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தயவு செய்து யாரும் எதுவும் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில சமந்தாவோட அப்பா ஒரு விஷயத்தை இப்ப சொல்லியிருக்காரு. அவங்க ரெண்டு பேருமே இப்படி விவாகரத்து பண்ண போறேன்னு சொன்னதுமே எனக்கு ரொம்பவே மனசு ஒடிஞ்சு போச்சு. அந்த நேரத்துல என்னால எதையுமே யோசிக்கவும் முடியல, சொல்லவும் முடியல. நான் அப்ப செய்ததெல்லாம் விவாகரத்து பற்றிய உன் முடிவை மறுபரிசீலனை செய் அப்படின்னு என் மகளுக்கு சொன்னது மட்டும்தான். விஷயங்களும் சூழ்நிலைகளும் சீக்கிரமா நல்லா மாறும் அப்படின்னு நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சமந்தாவுடைய அப்பா இப்ப ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இதை கேட்டுட்டு ரசிகர்களும் நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுட்டு வராங்க. இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதையும் பகிர்ந்துக்காங்க. பிக்பாஸ் சீசன் 5 உடைய போட்டியாளர்கள் எல்லாம் ரொம்பவே திறமையானவங்க தான். ஏன்னா அவங்க எல்லாரும் ஒவ்வொரு விஷயங்களை ட்ரை பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில ஸ்ருதி அவங்களும் ரொம்பவே திறமையானவங்க. அவங்களுடைய சிலம்பம் வீடியோ தான் இப்ப சமூக வலைதளத்துல ரொம்ப பெரிய அளவுல வைரல் ஆயிட்டு வருதுங்க. நிறைய பேர் இதை பார்த்துட்டு பாராட்டியும் வராங்க. அந்த வீடியோ உங்களுக்காக. பிக்பாஸ் சீசன் 5 டே 2 எல்லாரையும் அள வைக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியில பாவனி ரெட்டி இருக்காங்கல்ல, அவங்க சொன்ன விஷயம் தான் இப்ப எல்லாரையும் வருத்தப்பட வச்சிருக்கு. பாவனி ரெட்டி அறிமுகமாகறப்ப கணவர் தற்கொலை செய்ததை சொன்னாங்க. வீட்டுல சுதந்திரமா குழந்தைகளை பாத்துக்கிட்டு சராசரி வாழ்க்கைய வாழ நினைச்சேன், என்னோட திட்டங்கள் எல்லாம் அப்படியே அடியோடு புரட்டி போடும் வகையில இந்த எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதுதான் என்னுடைய கணவரோட தற்கொலை. அதுக்கு நான் தான் பழிக்கப்பட்டு வருவதாகவும் அந்த வழியோட இழப்புகளோட இப்ப வரைக்குமே நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம எனக்குள்ள கோபமும் இருக்கு, குறும்பும் இருக்கு, நான் என்னை வெளிப்படுத்துவேன், இதுதான் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சின்ன வயசுல இந்த பெண்ணுக்கா இந்த மாதிரி ஒரு நிலைமை, இப்படி யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டுட்டு வராங்க. நிறைய பேர் வந்து நேற்று இந்த பிக்பாஸ் சீசன் 5 வீட்டுக்குள்ள நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டாங்க. அதுல நிறைய பேர் அவங்க கதைகளை எல்லாம் கேட்டுட்டு கருத்துக்களையும் பதிவு பண்ணி வராங்க. பாவனி ரெட்டி அவங்க சொன்ன விஷயத்த பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கற உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கங்க. இந்த முறை பிக் பாஸ் சீசன் 5 இப்பதான் ஆரம்பிச்சு 2 நாள் ஆகுது. 2 நாட்களுக்குள்ள நீங்க என்ன புரிஞ்சிக்கிட்டீங்க, உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யார் அப்படிங்கற உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கங்க. அண்ணாத்த படத்துடைய பாடல் வெளியாச்சு. எஸ்பிபி சாரோட கடைசி பாடல் கேக்கிறதுக்கு ரசிகர்களும் ரொம்பவே ஆவலோடு காத்துக்கிட்டு இருந்தாங்க. நினைச்சதை விட பாடல் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இப்ப ட்ரெண்டிங்ல முதலிடத்த பிடிச்சிருக்கு. ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் இருக்காங்க. 20 மணி நேரத்துல 33,00,000 பேர் இந்த பாடலை பார்த்திருக்காங்க. இது உண்மையாலுமே மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க. எஸ்பிபி சாருடைய கடைசி பாடல் இது. அவர் பாடிய கடைசி பாடல் இந்த அளவுக்கு எல்லார்கிட்டையும் இடம் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் இப்ப இந்த பாடலை அவங்களுடைய ஸ்டேட்டஸ்லயும் வச்சுட்டு வராங்க. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. மேலும் இது போல உங்களுக்கு பல சினிமா நியூஸ் வேணும்னா நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.